அந்த மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல வந்து இலக்கணம் பார்த்தோம், அப்படிதானாமா? எல்லாரும் எழுதி எடுத்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இயல் இரண்டு செய்யுள் பகுதி. இயல் இரண்டு இனியவை 40. பாருங்க, இந்த பாடல் வந்து காணாம படிக்கக்கூடிய பாடல். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது முதல் பாட்டு. நம்ம இப்ப முதல் பாட்டு நம்ம பார்க்க போறோம், சரியாமா? இனியவை 40. இனியவை 40 அப்படின்னு சொன்னாலே எதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும்? இது ஒரு 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான். என்னது இந்த இனியவை 40? இந்த பாடலின் ஆசிரியர் பூதன் சேந்தனார். இந்த பாடல் ஆசிரியர் பூதன் சேந்தனார். நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே நமக்கு இருந்து இனியவை 40 பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இவர் வந்து நல்ல இனிமையான கருத்துக்களை பற்றி தான் நமக்கு தரனால இந்த நூல்ல வந்து என்ன எப்படி இருக்குமா, எல்லா செய்தியுமே இனிமையானதாக இருக்குமா, மக்களை மகிழ்விக்க கூடியதாக இருக்கும். அதனாலதான் இந்த நூலுக்கு இனியவை 40 பெயர் வந்துச்சுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், சரியாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு குழந்தைகளுடைய ஒரு நடையை பற்றியும் அவர்களுடைய மழலை சொற்களை பற்றியும் அதனால நமக்கு நம்ம எப்படி பயன்பட்டோம் அப்படின்னு பற்றி உள்ளதை பற்றி தான் நம்ம இந்த பாடல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, சரியாமா? பார்ப்போம். குழவி தளர்நடை கண்டலினிதே எவர் மழலை கேட்டல் அமிழ்தினிதே வினையுடையான் வந்துடைந்து வெய்தூறும் பொழுது மன அஞ்சால் ஆகலிந்து. இதை இப்படிதான் வாசிக்கணும். ஆனா வந்து அதுல வந்து செய்யுள் நடையில எழுதியிருக்கும் போது நீங்க எழுதும் போது புக்ல இருக்கிறது மாதிரி எழுதணும், சரியாமா? ஆனா அந்த ரீட் பண்ணும் போது பாருங்க, குழவி தளர்நடை கண்டலினிதே. குழவி, குழவினா எதை குறிப்பிட்டிருக்காங்க? குழந்தை. குழவினா எதை குறிப்பிட்டிருக்காங்க? குழந்தை. குழந்தை ஒரு சின்ன குழந்தை, நம்ம வீட்டுல இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கலாம், சின்ன பாப்பாவா இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி நடக்குது, அந்த நடக்கிற ஸ்டேஜ் வரும்போது, அந்த 10 மாதம் கழிந்து அந்த குழந்தை நடக்குதுன்னு சொல்லும் போது எல்லாரும் மிக ஆர்வமா பார்ப்போம், அப்படிதானா? குழந்தை என்ன செய்வாங்க, குழந்தை அப்படி நடந்து வரட்டுன்னு ஏதாவது ஒரு திங்ஸ் நீட்டி கொடுப்பாங்க, அது வந்து பிடிக்க வரும். அந்த நடை வந்து காண்றதுக்கு எப்படி இருக்குமா, இனிமையாக இருக்குமா? நீ நம்ம எல்லாருமே அந்த பருவம் தாண்டிதான் வந்திருக்கோம், சரியாமா? உங்களுடைய பெற்றோர்கிட்ட கேட்டா தெரியும், அந்த நேரம் உங்க பெற்றோர் எந்த அளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய குழந்தை நடக்குது, குழந்தைக்கு என்னது நடக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு உள்ள ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்திய காலம்தான் அந்த காலம். குழந்தைகளது தளர்ந்த நடையை காணுதல், அதுதான் குழவி தளர்நரை தளர்நடை கண்டலினிதே. எவர் மழலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, அது நம்ம ரீட் பண்ணும்போது அவர் மழலை கேட்டல் அமிழ்தே. அங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவர் மழலை கேட்டல் அமிழ் தினிதே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை ரீட் பண்ணும்போது அவர் மழலை கேட்டல் அமிழ் தினிதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணணும். அவர் மழலை கேட்ட அமிழ் தினிதே. அப்ப அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் நடக்குது. முதல்ல பிறந்த குழந்தை வந்து என்ன செய்யும், கமர்ந்து வரும், எலும்பி உட்கார்ந்து பிடிச்சிட்டு நின்று மெதுவா நடக்க தொடங்குது. அப்ப இந்த ஒவ்வொரு பருவமும் தாய் தந்தைக்கு எப்படி இருக்குமா, மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது அந்த குழந்தையுடைய மழலை சொற்கள் கேட்டா தேவ அமிர்தினும் இனிது. தேவ அமிர்தத்தை விட அமிர்தம் தான் என்னது, அமிர்தம்னா மிக டேஸ்டியான, அமிர்தத்தை விட மிக இனிது, தேவ அமிர்தினும் இனிது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு பூதன் சேந்தனார். அப்ப அந்த குழந்தையோட மழலை பேச்சு எல்லாரும் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைங்க பேசட்டுமே தப்பு தப்பா பேசினாலும் தப்பா கேட்கறதுக்கு வேண்டிய திரும்ப பேச்சு கொடுப்பாங்க. அந்த குழந்தை பேசும்போது இன்னும் என்ன வரணும், அது பேசுறதுல வர பிள்ளைகளை நாம என்ன செய்வோம், மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுவோம். அந்த குழந்தையுடைய மழலை சொற்களே கேட்டல் தேவ அமர்ந்தினும் இனிது. வினையுடையான் வந்தடைந்து வெய்தூறும் பொழுது மனன் அஞ்சால், அதை கொடுத்திருக்கிறது மனநஞ்சா அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
மனன் மனன் சொல்லும் போது அது மனத்தை குறிக்கும் மனதில் உள்ள சந்தோஷத்தை மனன் மனம்னது மனம் மனம் அஞ்சால் ஆகலினிது அப்படி ஒரு தேவ அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை செய்தவன் தன்பால் வந்து சேர்ந்து தாபமடையும் காலத்து மனம் அஞ்சாது நிற்றவினிது எதுவுமே என்னது ஒரு பயப்படாத தோற்றத்தோட அது எப்படி இருக்குமா மனம் அஞ்சாது நிக்கத பார்க்கும்போது மிக இனிதாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு குழந்தையுடைய நடையை பற்றியும் மழலை சொற்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க குழவி தளர்ந்தடை காண்டல் இனிதே குழவி தளர்ந்தடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்டல் அமைந்தினிதே வினையுடையான் வந்துடைந்து பொய் வெய்தூறும் பொழுது மன அஞ்சால் ஆகலினிது Once again, I am repeating. குழவி தளர்ந்தடை காண்டல் இனிதே அவர் மழலை கேட்ட அமிழ்தினிதே வினையுடையான் வந்துடைந்து வெய்தூறும் பொழுது மன அஞ்சால் ஆகல் இனிது சரியாமா இதனுடைய சொற்பொருள் பாருங்க குழவி தளர்ந்தடை அப்படின்னு சொன்னா குழந்தைகளுடைய தளர்ந்த நடை காண்டல் நம்ம பார்க்கறது காணுதல் அவர் மழலை அக்குழந்தையுடைய மழலை சொற்களை கேட்டல் அமிழ்தினும் இந்து தேவ அமர்தனிலும் இனிது வினையுடையான் தீவினை செய்தவன் வந்து அடைந்து தன்பால் வந்து சேர்ந்து வெய்தூறும் பொழுது தாபம் அடையும் காலத்தும் மன நஞ்சா ஆக்கல் அப்படின்னு சொன்னா மனம் அஞ்சாது நிற்றல் இனிது ஓகேவாமா இந்த பாடலை எல்லாரும் என்ன செய்யணும் காணாம படிச்சு எழுதி பார்க்கணும் நவ செகண்ட் பாட்டு பார்ப்போம் நட்டார் புறங்கூறான் வாழ்தல் இனிதே பட்டாங்கு பேணி பணி தொழுதல் முன்னினிதே தொழுகல் பணின் தொழுகல் முன்னினிதே முட்டில் பெரும் பொருளாக்கிய கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது தக்குழி ஈதல் இனிது பாருங்க நட்டார் புறங்கூறான் வாழ்தல் இனிதே பட்டாங்கு பேணி பணிந்தொழுகள் முன்னினிதே முட்டில் பெரும் பொருளாக்கிய கால் மற்றது தக்குழி ஈதல் இனிது பாருங்க ஃபர்ஸ்ட் லைன் நட்டார் புறங்கூறான் வாழ்தல் இனிதே நட்பு கொண்டவரை புறங்கூறதவராய் வாழ்தல் மிக இனிது இப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க நண்பர்கள் அப்படிதானா அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான் புறங்கூறாதவனாய் அவனை பற்றி அடுத்தவங்கள்ட்ட புறங்கூறுதல் அவன் அப்படியாக இப்படியாக அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை பற்றி கூற கூடாது அப்படி கூறாமல் வாழ்வது மிக இனிது அப்படின்னு சொன்னாலே அடுத்தவங்களுடைய கதைகளை பற்றி நாம் இன்னொருவரிடம் பேசாமல் இருப்பது மிக இனிது அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நட்டார் புறங்கூறான் வாழ்தல் இனிதே செகண்ட் லைன் பாருங்க பட்டாங்கு பேணி பணிந்தொழுகள் முன்னினிதே உண்மையான நெறியினை விரும்பி யாவரையும் பணிந்தொழுகுதல் மிக இனிது உண்மையான நெறி அப்படின்னு என்னது நீதியான பேச்சு உண்மையான கருத்துக்களை விரும்பி எல்லாத்தையும் பணிந்து இரக்கப்பட்டு வாழ்தல் மிக இனிது முட்டே பெரும் பொருள் ஆக்கிய கால் அற்றது தக்குழி ஈதல் இனிது குறையில்லாத பெரும் பொருளை தேடினால் அப்பொருளை தகுதி உடையோர்க்கு கொடுத்தல் இனிது குறையில்லாத பெரும் பொருளை பாருங்கம்மா எல்லா எந்த ஒரு தேவையும் நம்மள்கிட்ட என்னது குறையில்லாமல் இருக்கிட்டா நம்மள்கிட்ட இருக்கிறது என்னது குறையில்லாமல் பெரும் பொருளை தேடினால் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நம்மள்கிட்ட இருக்கிறதை வைத்து திருப்தியா இருக்கும்போது அப்பொருளை தகுதி உடைத்தவருக்கு கொடுத்தல் இனிது நிறைய பொருள் இருக்கும்போது அதை நம்ம இல்லாதவங்களுக்கு ஒருத்தருக்கு கொடுத்தல் மிக இனிது அதுதான் இந்த பாடலுடைய கருத்து ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட நட்பு கொண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது புறங்குற கூடாம வாழ்தல் இனிது உண்மையான நெறியினை விரும்பி யாவரையும் பணிந்தொழுகுதல் அவங்கள எப்படி இருக்கணுமா நம்ம அவங்கள்ட்ட பணிந்து வாழ்தல் மிக இனிது குறையில்லாத பெரும்பொருள் எல்லா பொருளையும் நம்ம வைத்துக்கொண்டு நான் பிறருக்கு பொருட்களை வழங்குதல் கொடுத்தல் மிக இனிது
சொற்பொருள் பாருங்க. நட்டார் நட்பு கொண்டாரை, புறங்கூறான் புறங்கூறாதவனாய், வாழ்தல் வாழ்வது, பட்டாங்கு சத்தியத்தை பேணி பாதுகாத்து, பணிந்து ஒழுகல் அடக்கி நடத்தல், முன்னினிது முற்பட இனிது, முட்டு இல் குறையில்லாத ஆக்கிய கால் தேடினால் அது அப்பொருளை தக்க வழி, தக்க பாத்திரத்தில் ஈதல் கொடுத்தல். சரியாமா? இப்ப வந்து இந்த பாட்டு நம்ம பார்த்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் பாட்டு பார்ப்போம். இந்த பாட்டு காணாம படிக்கணும். நெக்ஸ்ட், எல்லி பொழுது வழங்காமை முன்னினிதே, சொல்லுங்கா சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே, புள்ளி கொழினும் பொல்லா தன்கேழ்மை, கொள்ளா விடுதலினிது. எல்லி பொழுது வழங்காமை முன்னினிதே, சொல்லுங்கா சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே, புள்ளி கொழினும் பொருளல்லா தன்கேழ்மை, கொள்ளா விடுதலினிது. பாருங்கம்மா, இரவின் கண் வழி போகாமை மிக இனிது. அதான் ஃபர்ஸ்ட் லைனோட பாட்டு பாருங்க. எள்ளி பொழுது வழங்காமை முன்னினிது, இரவின் கண் வழி போகாமை மிக இனிது. ஒன்றை சொல்லும் பொழுது சோர்வு படாமல் சொல்லுதல் மாண்பினிது. எந்த ஒரு சொல்லு சொல்லும் போது நம்ம எப்படி இருக்கக்கூடாதாம்? சோர்வு வலி வந்து சோர்ந்தவங்களாம் இருக்கக்கூடாதாம். நல்ல உற்சாகம் உள்ளவங்களா இருக்க வேண்டும். பொருந்திய நட்பு கொள்ளினும் ஒரு பொருளாக மதிக்கப்படாதவருடைய நட்பினை கொள்ளாதது நீக்குதல் இனிது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் மதிக்கப்படாதவருடைய கேள்வி நட்பு, நம்மள ஒருத்தவங்க மதிக்கலைன்னு சொன்னா அவங்களுடைய நட்பு நமது என்ன நீக்குதல் இனிது. நம்மளை வந்து சோர்வில் நம்மளை வந்து ஒரு மாதிரி அவங்க தாட்டி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இடத்தை விட்டு விலகுதல் மிக இனிது. இரவின் கண் வழி போகாமை மிக இனிது. இரவின் கண் என்னது? எள்ளி பொழுதுனா என்னது? இரவின் கண் வழங்காமை, வழி நடவாமை, செல்லுங்கால் செல்லும் இடத்தில் சோர்வின்றி. நாம் செல்லும் இடத்துல எப்படி இருக்குதல்? இரவின் கண் போவாவதற்கு மிக இனிது. மறதியின்றி மாட்சிமே, மறதியின்றினா என்னது? ஒரு சொல்ல வந்து சோர்வாக கூறுறாங்கன்னு சொல்லும் போது அந்த மாண்பு மிக இனிது. பொருந்தி நட்பு கொள்ளினும் ஒரு பொருளாக மதிக்கப்படாதவரே, அவங்க வந்து ஒரு பொருட்டா நம்மளை எண்ணல மதிக்கப்படலாம், அந்த நட்பினை கொள்ளாம நட்பினை தொடராமல் இருப்பது மிக இனிது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரியாமா? ஒருக்கா கூட நிறைய பண்றேன். ஃபர்ஸ்ட் பாட்டு, குழவி தளர்ந்தனை காண்டல் இனிதே, எவர் மழலை கேட்டல் அமிழ்தினிதே, வினையுடையான் வந்துடைத்து வெய்தூறும் பொழுது மனன் அஞ்சார் ஆகல் இனிது. செகண்ட் ஒன், நட்டார் புறங்கூறான் வாழ்தலினிதே, பட்டாங்கு பேணி பழிந்தொழிதல் முன்னினிதே, முட்டில் பெரும் பொருள் ஆக்கியக்கால் மற்றது தக்குழி ஈதலினிது. எள்ளி பொழுது வழங்காமை முன்னினிதே, சொல்லுங்கா சோர்வின்றி சொல்லுதல் மாண்பினிதே, புள்ளி கொழினும் பொருளல்லா தன்கேழ்மை, கொள்ளா விடுதலினிது. இந்த பாடலுடைய ஆசிரியாருமா பூதன் சேந்தனார். இப்ப பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் டேஷ் பூதன் சேந்தனார். இனியவை நாற்பது நூலின் ஆசிரியாரு பூதன் சேந்தனார். இனியவை நாற்பது பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது. இனியவை நாற்பது டேஷ் நூல்களில் ஒன்று, பதின கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பூதன் சேந்தனார் டேஷில் பிறந்தார் மதுரையில். குழவி என்பதன் பொருள் குழந்தை. இது வந்து உங்களுக்கே தெரியும், நீங்க என்ன செய்யணும் அழகா ஃபீல் பண்ணணும். சரியாமா? அதுக்கு பிறகு கொஸ்டின் ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. மொழி திறன் வளர்ப்பணி, இதை வந்து ரீட் பண்ணி இதுக்கு வினா கேட்டிருக்காங்க பாருங்க, அதுக்குள்ள விடை நீங்க என்ன செய்யணும் எழுதணும். அதே மாதிரி விடுகதை, இதயம் போல் துடிப்பிருக்கும் இரவு பகல் வெட்டடிகாரம், விடுகதை பயிற்சி. அது போல
நீங்க என்ன செய்யணும், விடுதலை தலைப்புக்கு ஏற்ற விடுகதைகளை அமைக்க. கண்ணாடி, மேகம், பெட்டி, இதுக்கு ஏற்ற விடுகதையை நீங்க அமைக்கணும். புரியுதாமா? இந்த இது ஆன்சர். அடுத்தது மயங்கொலி பிள்ளைகளை படித்தறிக. இதுவும் நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணி வைக்கணும். நான் உங்களுக்கு பிறகு செக் பண்ணுவேன், சரியாமா? அடுத்த கிளாஸ்ல நமக்கு செக் பண்ணுவோம். இதெல்லாம் ஹோம்வொர்க்கா நீங்க பண்ண வேண்டியது. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க விடுகதை, விடுகதை பயிற்சி, மயங்கொலி பிள்ளைகளை படித்தறிக. ஓகேவாமா? நன்றி, வணக்கம்.